நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்குமே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கயல் படத்தை பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் ரெண்டாவது வாட்டி பார்த்தேன். ஏன் ரெண்டாவது வாட்டி பார்த்தேன் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்குலாம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லாருமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் இது ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவான இன்டர்வியூ அப்படின்னே சொல்லலாம். சார், படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே, நானும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்ட் டச்சிங் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வரிசையில் தான் இந்த படமும் இருக்குது. உங்களோட ஜானர் அப்படின்னே சொல்லலாம் சார், உங்களோட முத்திரை இருக்குது படத்தில். இதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி, ஆக்டர்ஸ் பற்றி, ஸ்டோரி பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சுனாமி காட்சி, அந்த சீன் பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு பேசுகிறத வந்து நான் அதிகமாக கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க சார் எல்லாருமே? ரொம்ப ட்ரூவாக தான் இப்போ நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சோஷியல் நெட்ஒர்க்கிங் ஆகட்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஒரு ஒருமித்தமாக எந்தெந்த இடத்துல கை தட்டுறாங்க, அது ஏபிசி அப்படிலாம் கிடையாது. எல்லா சென்டர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எந்தெந்த இடத்துல கை தட்டுறாங்க, அழுகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஸ்டாண்டிங் ஓவியேஷன் படம் முடிகிறப்ப எல்லாம். இது வந்து எங்களுடைய அந்த கிட்டத்தட்ட 2 வருட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு ஒரு மரியாதையாக நினைக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி இல்லைனா ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் எல்லாருமே இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட பேஸ் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான மூவி. ஸோ இந்த மூவிக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்காங்க? இல்லை, அது பிரச்சனை என்னென்னா, நான் அவங்க வந்து ஒரு திரைப்படமாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். அது அவங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த ஆரோன், சாக்ரட்டிஸ், கயல்ன்ற 3 கதாபாத்திரங்களும் அவங்களோட ஒன்றாயிடுறாங்க, அவ்வளோதான். அதுதான், அதனால தான் வந்து என்ஜாய் பண்ணி கிளைமேக்ஸ் கிட்ட வந்து அந்த கதாபாத்திரத்தோட மனநிலையோடு இவங்களும் பார்க்குறாங்க, சேரணும், அந்த இந்த காதல் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு இந்த ஒரு அனாதைகளோட அந்த இந்த யூனிட்டி நடந்துடணுன்றதெல்லாம் வந்து ஒன்ஸ் அவங்க ஜெல்லாகி ஸ்க்ரீன் பிளேயோட போயிட்டுருக்கிறப்ப தான் அந்த மேஜிக் நடக்கும். அதனால தான் வந்து இவன் வந்து அவள் பேரை சொல்லி கத்துறப்ப எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸு இப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு நல்ல திரைப்படம்ன்றது எமோஷன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். இந்த படத்தில் நான் எமோஷனை டீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த கரெக்டான வேல்யூம் போய் சேர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சார், இந்த ஊருக்கு வரும்போது ஏதாவது வழியெல்லாம் கேட்குறப்போ லேண்ட்மார்க்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த சுமதாங்கி கல் இருக்குது, அப்புறம் எல்லாருமே உட்கார்ற ஒரு ஆலமரம் இருக்குது, இல்லை ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருமே அந்த செட்டு வச்சு தான் வந்து வழி சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே இந்த ஊர் மக்களுக்கே வந்து ஒரு ஈடுபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார், நாங்கள் அந்த செட்டுக்கு தான் சார் போகிறோம் அப்படின்னு வழி கேட்டு வந்தோம். அண்ட் ஹீரோ சார் அங்கே மீட் பண்ணோன்னே எல்லாருமே வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாவம் தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்தார் இவங்களை டேரக்டர் அப்படிலாம் வந்து நல்ல விசாரிச்சுலாம் போகிறாங்க. அண்ட் எல்லாருமே கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஆரனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆரன் அப்படிங்கிறவர் இங்கேருந்து வந்தவரா?
அருண் வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஒரு லைஃப் ஸ்டைல் தான். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கு, நிறைய பயணிப்பேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த சிந்தனை மஸ்ட் கோ பியாண்ட், சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்துடக்கூடாது, ஒரு சைக்கிள் எடுத்துனா சுற்றிக்கிட்டே இருப்போம் நம்ம பாட்டு. ஸோ அதுதான் அந்த என்னோடய ரிஃப்ளெக்ஷன் தான் ஆர்வன் கேரக்டர். அடுத்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி சார், ஒரு டவுட், இந்த பார்ட் ஆஃப் அதாவது இந்த சுனாமி வரக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்காக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு 2 ஷாட் 3 ஷாட் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் இதில் லைட் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ மார்னிங் ஈவினிங்ஸில் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இது விளையாட்டாக நினச்சிட்டோம் நம்ம, ஆனால் இறங்கி எடுக்கிறப்ப இந்த படத்தோட கடைசி ஒரு 20 நிமிடம் தான், ஆனால் அது எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்திங்கன்னா செட் ஒர்க்லேருந்து சிஜி வரைக்குமே கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கு. 20 மினிட்ஸ்க்காக 1 இயர் ஹோல் க்ரூ வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே, 3 மந்த்ஸ், அதாவது 100 நாட்கள் ஓடணும் அப்படின்னு நம்ம படத்துக்கு ஆசைப்படுறோம். பட் அந்த ஒரு சீனுக்காக வந்து 1 இயர் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ உழைப்பு நீங்கள் போட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும். Ready, action! Cut! 6 மாதம் ஒர்க் பண்ணுறது, 6 மாதம் வந்துச்சுமா சுற்றுறது அப்படின்ற ஒரு கேரக்டர்னு கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்க வாய்ப்பு. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா 6 மாதம் என்னால் சுற்ற முடியாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பைக் ட்ரிப் போவோம். அந்த பைக் ட்ரிப்லலாம் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இந்த இதுவும் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த ஆர்வன்ற கதாபாத்திரமாக நான் வாழ்ந்துட்டேன். ஸோ நான் வந்து அங்கே போய் டேன் ஆகக்கூடாதுன்னு லோஷன்லாம் போக முடியாது. ஓகே, ஒரு நோமேட் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருந்தேன். சந்தோஷமாக இருந்தது தானே. ஓகே, பக்கத்துலேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால வந்து கேரக்டர் பார்த்து பார்த்து அப்படி மாதிரியே நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பட் நல்லா சுத்தம் நல்லா 6 மாதம் தண்ணிக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்காக உங்களை வந்து ஃபுல்லாகவே அங்கேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணிக்குள்ளேயே இருப்பீங்க நீங்கள் கூட சொல்லியிருங்க. 1 hour என்ன ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி பண்ணேன் டெய்லி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஆஃப் த மூவி அந்த ஷூட்டிங் அப்போ எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபஸ்ட் இங்கே தண்ணியில் வந்துட்டு ஷூட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷாட், ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்ட் மேலே வந்து நம்பிக்கை வச்சு ஒரு ஃபுல் டைட் க்ளோஷப் அதெல்லாம் வச்சு எடுக்கும்போதே வந்துட்டு நமக்குள்ளே லைட்டாக ஒரு பயம் இருக்கும். ஃபுல்லஸ்ட் இது கொடுத்துடணும் நம்ம, அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற கான்ஃபிடென்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணிடக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்து எல்லாரும் ஒர்க் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல, டேரக்டர் பக்கத்தில் இருக்கிறன்னு பயப்படாத சொல்லுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பாருங்க ஏன் தான் இந்த படத்தில் வந்து மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்களா? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. யோசிச்சது வந்துட்டு டெபியூவில் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னு தான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, முழுக்க முழுக்க ஆக்டிங்க்கு அவ்வளோ ஸ்கோப். ஸோ டெபியூவில் எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே நீ டெப்பு இது வரைக்கும் தண்ணியில் இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக தூக்கம் வந்தது. ஓகே, சான்ஸ் கிடைக்கும்போது இருந்த இதோட வந்துட்டு இங்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அங்கே போகும்போது நிம்மதியாக தூங்கினேன். Okay.
பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு டிராவல் இருக்கு படத்துல, அண்ட் அழகான காதல் இருக்கு, அண்ட் கதை நிறைய கதையில வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கிற படம் வந்து உங்களோட வேலை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா வந்து அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்து உங்களோட டோட்டலி உங்களோட ஃபீலே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? எப்போ அதெல்லாம் வரப்போகுது, எப்போ அதெல்லாம் வரப்போகுது, எப்போ அதெல்லாம் ஷூட் பண்ண போறாங்க, வேரியேஷன் எப்படி காமிக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? பிகினிங் அது ஷூட் பண்ணதுல வேரியேஷன் ஒன்றும் எனக்கு மேக்ஸிமம் அது என்னன்னா ரொம்ப மிகைப்படுத்தி காட்டாம மேக்ஸிமம் எப்படி சட்டலா நம்மளால சட்டலா நடிக்கிறது மட்டும் இல்ல, சட்டலாவும் நம்ம ஷூட் பண்ணும் போது அப்படிதான் ஷூட் பண்ணியாங்க, மிகைப்படுத்தி எங்கேயும் காட்டும். ஸோ அதனால அப்படிதான் நான் அது மட்டும் தான் நான் பார்த்தேன். மற்றபடி வேற ஒன்றும் நான் இந்த எபிசோடுக்கு இந்த மூட் டோன் பண்ணோம் அதை நார்மலா லைவா எப்படி இருக்குமோ அதுதான் அவ்வளவுதான். அதுக்கு அந்த தண்ணி கலர்னா தண்ணி கலர் என்ன கலரோ அந்த கலர் தான் நாங்கள் செம்மன் பண்ணி தான் பண்ணோம். இந்த ஃபிலிம் என்டையரா நூக் அண்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் போட்டோகிராஃபி சைடும் சரி, டில் டப்பிங் சரி, மிக்ஸ் வரைக்கும் சரி, ஆட்டிடியூட்ஸ் நான் வந்து ரொம்ப நீங்கள் இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லாருமே சார் ஏதோ ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிற காரணம் என்னென்னா அங்கே நடிக்க வைக்கிறப்ப யாருமே நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஜஸ்ட் ரியாக்ட் ஃபார் த சிச்சுவேஷன் அவ்வளோதான். அங்கே என்ன சூழல் அந்த சூழலுக்காக வாழுங்க அவ்வளோதான். எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு ஒரு ஒரு சினிமேட்டிக்காக உட்காந்துக்கிட்டு ரெடி அப்படின்னு மேக்கப்லாம் போட்டு அப்படிலாம் இல்லை. அங்கே அந்த வீட்டுக்குள்ளே ஜமீன் வீட்டுக்குள்ளே எல்லாம் வாழ்ந்தார்கள் அவ்வளோதான். அந்த எல்லா கதாபாத்திரங்களும் கயல்லேருந்து வந்துட்டு போன இந்த ட்ரெஸ்பாசஸ் இந்த ரெண்டு பேரும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கள நான் வந்து ஒரு அன்னைக்கு அந்த சீன் முடிக்கணுன்ற ஒரு அப்படிலாம் முடித்ததே கிடையாது, எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் அந்த விஷயங்கள் வந்து எல்லா ஆங்கிள்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேப் ரிகார்டர் சீன் தான் ஒரு 7 நாள் பண்ணேன் நான். ஏன்னா அது ரொம்ப நிஜமாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த இடத்த வந்து சரி எங்கேயுமே ஒரு எக்ஸாகரேட்டடாக தெரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி டப்பிங்லேயும் சரி சவுண்ட் சைடு அந்த வேல்யூம் இவ்வளோதான் இருக்கணும், அவங்க பேசுகிறது எல்லாருமே அந்த தேவராஜ் கேரக்டரு தேவா கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மூட்லேயே இருக்கணும். அவங்கள யாருமே வந்து அவங்கெல்லாம் அந்த மூடை தாண்டி அவங்கள விடலை யாருமே. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் படமாக ஹோல்சமாக பார்க்குறப்ப அந்த உயிரோட்டம் தெரிகிறதுக்கான காரணம் இது. ஏன்னா அவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே சின்ன 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 டீட்டெயிலிங் தான் வந்து அதை முழுமைப்படுத்தி காட்டியிருக்கு கையில் பொறுத்த வரைக்கும். படம் பார்த்துட்டு வந்தவங்களுக்குலாம் வந்து ஒருத்தவங்களோட கண்ணு மறக்கவே முடியலையா, அந்த கண்ணு தான் அவங்களுக்கு வந்து நிலவில் வந்துகிட்டே இருக்கான். அந்த கண்ணை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க, ஆனால் இன்னொருத்தர் கண்ணும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை வந்து எல்லாருமே எப்படி ரசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஃபேமஸான கண்கள் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதை ரெண்டு பேர் வந்திருக்காங்க, கயல் அதாவது ஆனந்தி வந்திருக்காங்க அண்ட் சாக்லேட் சார் வந்திருக்காங்க. உங்கள் ரெண்டு பேரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, அதனால தான் வந்து உங்கள் ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டு வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்கணும் டேரக்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தோம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ. Thank you, thank you so உங்களுக்கு நிறைய பேர் கால்லாம் பண்ணுறாங்களாமே இந்த வருஷம் எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களாமே. அந்த துணி ஒரு துணி அப்படியே கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் ஷார்ட்ஸ் பண்ண அது எனக்கும் தெரியாது. அப்போது சார் எனக்கு எல்லோரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம். அப்புறம் வந்து நீங்கள் படத்தில் உங்கள் கேரக்டர் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் நிஜமாகவே வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதோட அளவு நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா சார் உங்களை நீங்கள் வந்து நார்வேல இருந்தீங்க, உங்களை வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த மீட்டிங், ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, நார்வேலேருந்து ஒருத்தர் எப்படி இங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, நான் NTFF நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி யதார்த்த சினிமா செலக்ட் பண்ணி அங்கே அவார்டு கொடுக்குற ஒரு குரூப் இருக்குது, வசீகரன் சொல்லி இருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு நான். அதில் வந்து 5 வருஷமாக தொடர்ந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். மைனா படம் வந்தபோது நான் வேலை செஞ்சுருக்கிறேன் சாருக்கு, பெஸ்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் கிடச்சி. அப்புறம் குமிக்கி
அப்புறம் நான் இந்த எல்லா டேரக்டர்ஸோடும் ஃப்ரீயாக நான் மட்டும்தான் பழகுவேன், சாரோட மட்டும்தான் குறைவாக பழகுவேன், ரொம்ப பேச மாட்டார் அப்படி இவர் மாறி போய் குனிஞ்சு பார்ப்பார் அப்படின்னு. நான் கேஷுவலாக நார்மலாக சார்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இல்லை, சும்மா சொன்னேன் சார் எனக்கு நடிக்க விருப்பம் இருக்கும், உங்களோட படத்தில் ஏதாவது சில சீன் இருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள் சார் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. ஆ சரிடா அப்படின்ட்டு ஒன்றுமே கேட்கல, நடிச்சிருக்கிறியா எதா பண்ணிக்கிறா ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஃபோன் நம்பரை தான் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு நான் சாரோட ஃபோன் நம்பர் வச்சுருந்தேன். எவ்ரி சண்டே சாருக்கு நான் எப்படியாவது இங்கே ஒரு ஆறு மணி போல் ஃபோன் பண்ணிடுவேன், சார் சொல்கிறேன்டா சரியாக ஒன்றும் அடித்தேன், டேய் கிளம்பி வாடா ஒரு வாரம் அப்படி தான் சொன்னீங்க சார், கிளம்பி வாடான்னு சொன்னேன். எங்கே எப்போ கிளம்பி வாடா, ஒரு மாதம் லீவு, ஒரு மாதம் ஆறு மாதம் லீவு போட்டு கிளம்பி வந்துடு அப்படின்னாரு. எனக்கு புரியலை, அங்கே எல்லாத்தையும் விட்டு வேலைகள் எல்லாம் விட்டு ஒரு நம்பிக்கை சார் கூப்பிட்றாரு எனக்கு போனால் போதுன்ட்டு அப்படி கிளம்பி வந்துட்டேன். அவ மேல ஆசை வச்சா அணியாய காதல் வச்சா அழுமூஞ்சா போனா மச்சா வருவான்னு பூச வச்சா வழி மேல கண்ண வச்சா மனசால தீ மீதிச்சா ஒரு கண்ணாடி கண்ணால உடஞ்சா அவ நெஞ்சோட நெஞ்ச வச்சு கடைஞ்சா வித வைக்காம உள்ளூர விளைஞ்சா அதை வெல்லாம பண்ணானித்தோம் அலஞ்சான். பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் த மூவியா வந்து நிறைய பேர் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூ ஹவ் ஹர்ட் ஆஃப் தட் இல்லையா? ஸோ எப்படி இந்த ஆக்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதுக்குள்ளே தெலுங்குல எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்கூலிங் அவள் தான். ஓகே, அப்போ அப்படி ஆக்ட் பண்ணனா அது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிரபு சார் அவள் தான். முன்னாடி படங்கள் எல்லாம் நடித்தேன், அப்போது ஐ டோன்ட் எனக்கே பார்த்தப்போ ஐ டோன்ட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், இது ஒன்று மட்டும் ரொம்ப பேஷனாகவே ரொம்ப லைக் இது இதுக்கப்புறம் டேர்னிங் லைக் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இட் சார். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இயல்பாக இப்போ இருக்க மாதிரி தான் அதிலும் இயல்பாக தான் இருக்கீங்க, ஆனால் அந்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் எப்படி நடிக்கணும் இங்கே நிறுத்திக்கோ நடிப்பேன் இதுக்கு மேலே மையப்படுத்த வேணாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சார் சொல்லிட்டு இருந்தாரா? ஆமாம், நான் எப்போ கம்மி தான் நடிப்புவாங்க சார், இன்னும் மிங்ஸ் ரேஸ் பண்ணுங்கள், இன்னும் 70% தான் இருக்குது, 100% வேணும் அப்படி அப்படி. சார் பொதுவாக உங்கள் படத்தில் நிறையா நடிக்கிறவங்களாம் கம்மியாக நடிக்க வைப்பீங்க, இங்கே மட்டும்தான் கொஞ்சம் டியூனிங்கில் ஏற்ற வேண்டியதுல சார். இல்லை காட்சி அமைப்பு அந்த பாட்டிக்கிட்ட வந்து அழுகிற சீன் வந்து தேவைப்படுறப்ப மட்டும்தான் கேட்பேன், மற்றபடி சும்மா அமைதியாக இருங்கன்னு நான், மற்றது மியூசிக் மற்ற விஷயங்கள் பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த படங்கள்லாம் வந்து சிஜி கிராபிக்ஸ்லாம் அதுக்கு அதிகமாக வந்து தேவையில்லாத ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிஜி வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதில் கூட வந்து யானை வந்து கடைசி சீனில் வந்து அந்த ஃபைட்டை காமிக்கிறதுக்கு மட்டும் நிறைய சிஜிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். இதில் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த மூவிக்கு வந்து நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், புதுசாக நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும், ஸோ சிஜி ஆனால் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த சிரமங்கள் பற்றி சொல்லுங்கள் அந்த சுனாமி சீனுக்கு. இல்லை எனக்கு என்னென்னா கும்கியில் வந்து அந்த போர்ஷன் டைம் கிடைக்கல எனக்கு முடிக்கிறதுக்கு, அந்த எலிஃபண்ட் ஃபைட்டு அது இன்னும் பண்ணியிருக்கலாம்லாம் எனக்கு தோணும், ஏன்னா இன்னொன்று டைம் கன்சர்ன் பிரச்சனைகள் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டேன் நான். பட் இதில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின் தான் நான் வந்து 9 மாதம் அந்த ஒரு மாஸ்டர் ஷாட் இருக்குல்ல வள்ளுவர் ஸ்டாச்சுவை வந்து அடிக்கிறது அந்த ஃபஸ்ட் ரைஸ்லேருந்து அடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு 3 ஷாட்டு மட்டுமே 8 மாதம் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், ஒரு ஒரு ஷாட் நான் கரெக்ஷன் கொடுக்குறேன்னா திருப்பி ரெண்டர் போட்டு அது அவுட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அது இந்த சர்ச் வந்து அடிக்கிறது, சர்ச் உள்ளார இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து எப்படி வரணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஃப்ளைஸ்ன்ற கம்பெனி ரொம்ப அழகாக பார்க்கணும், ஒன்று பேசணும்.
எங்கேயும் காணாம எங்கேதான் போனாயோ உன்னை இப்ப பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பனியும் பனியும் எனக்கு வெற்றி வந்து குமியும் குமியும் அடி மேலே அடி அடிச்சாதா மீனகரம் தன்னே 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 முளம் போட்டு அளந்து பார்த்தா இமயமும் குறையும் ஏ முறம் போட்டு மூடி வச்சா எரி மலை அமையும் பறக்கும் பா